மும்பை டிசி மேட்ச் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்கணும். அதாவது 400 ஆண்டு கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு ரூல்ஸ் மாறினதே கிடையாதுங்க, பிரமிச்சு போயிருப்பீங்க. சேம் டைம் மும்பை மேட்சின் போது அதாவது சச்சின் வெளியேறி இருக்காருங்க, அதாவது மேட்சை வந்து பார்க்கவே இல்லை. எப்போதுமே அவர் தானே ஐகான், மும்பை களத்தில் இருப்பார். பட் என்ன ஒரு கொடுமைனா, அதாவது சச்சினோட மகன் வந்துட்டு இன்னைக்கு வாட்டர் பாயாக கம்ப்ளீட்டாக செயல்பட்டாருங்க. ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருனா, வேணா வேணா அந்த பையன் வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சச்சின் தான் ரோஹித் சர்மாவே உருவாக்குனாரு. இவர் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஃபியராகவே இருந்தாருங்க ரோஹித் சர்மா. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சச்சின் டக் அவுட்டே வரல. இன்னைக்கு அர்ஜுன் டெண்டுல்கர், சச்சினோட மகன் தான் ஃபுல்லாக வாட்டர் பாயாக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ஜுன் டெண்டுல்கர் வந்துட்டு ஒரு நல்ல பவுலருங்க, அவருக்கு வந்துட்டு ரோஹித் சர்மா வாய்ப்பு கொடுக்கணும். பாருங்களேன், சச்சின் வந்துட்டு தன்னோட மகனை இந்த நிலைமையில் பார்க்கக்கூடாதுன்னு அவர் மேட்சுக்கு வரல. இதை புரிஞ்சாது ரோஹித் சர்மா ஒரு வாய்ப்பு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டெல்லி பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீ கிட்டுங்க கார்த்திகா ஏதோ ஒரு பவுலர், ஸ்பின்னர், மும்பை இண்டியன்ஸ் பவுலர், ஃப்ரீ கிட் போட்டார். ஃப்ரீ கிட் போடும்போது டேவிட் வார்னர் என்ன பண்ணணும், அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தானே, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் நின்று வாடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொதப்பினார். ஆனால் அந்த ஃப்ரீ கிட்டில் வந்துட்டு அவரோட நேச்சுரலில் விளையாண்டுருக்கணுங்க, அங்கே கொஞ்சம் பிசுறு தட்டுச்சு. அவரோட கேப்டனே பார்த்தீங்கன்னா சொதப்பலாக தான் இருக்குது. ஏன்னா ராமன் போல வந்துட்டு 10th ஓவர் இறக்கி விட்றாங்க. அவர் ஒரு ஃபினிஷர் பேட்ஸ்மேனுங்க, 16th ஓவருக்கு மேலே இறக்கக்கூடிய வந்துட்டு 10 ஓவர்லேயே இறக்கி விட்டு உருப்படுமா, அதாவது டேவிட் வார்னர் கம்ப்ளீட்டாக குலாப்ஸ் ஆகிட்டாருன்னு வைங்களேன், 172 ரன் அடிச்சிருந்தாங்க. சூப்பரான ஸ்கோர் தாங்க. அதாவது அக்ஸார் பட்டேல் இப்போ கிரிஸ்கையில் மாறிட்டார் என்றே சொல்லலாங்க. பவுலிங்கை மறந்துட்டார், 5 சிக்ஸர் விளாசுறாருங்க. குயிக்காக 23 பந்தில் 50 61 ரன் கிட்ட அடித்து அவர் தான் கொஞ்சம் உயிர் கொடுத்தாரு, 172 ரன். பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ரோஹித் சர்மா. நீண்ட பிரேக் பிறகு கொஞ்சம் தடபல் ஸ்கின் தான், சொதப்பல் ஸ்கின் தான், ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக ப்ளே பண்ணி ஒரு 50 ரன் அடித்தாருன்னு வைங்களேன். கொஞ்சம் இன்னைக்கு மும்பை வின் பண்ணியிருக்காங்கன்னா அவர் தான் மிகப்பெரிய காரணம். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் வந்துட்டு சரியான விக்கெட் விழுந்தது. மேட்ச் இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் வின்னிங் பாயிண்ட் வந்துட்டு ஸ்விங் ஆகிக்கிட்டே இருந்ததுங்க. கடைசி ஓவரில் வந்துட்டு 5 ரன் அடிக்கணும், அதையே மும்பை இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா தெனரி தான் தெர்லா வின் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கேமரூன் கிரீனும் அண்ட் டேவிட்டும் மும்பையும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டை போட்டாங்க இந்த வருடம் ஐபிஎல். நாளைக்கு வந்துட்டு சென்னை அண்ட் ஆர்ஆர் மேட்ச் இருக்குங்க. மும்பை ஒரு தடவை பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதே ஸ்பிரிட்டில் வந்துட்டு வந்துடுவாங்க. 5 முறை சாம்பியன் வின் பண்ண டீம்ங்க, அவங்க வின் பண்ணது எல்லாருக்குமே ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக மகிழ்ச்சி தான். டெல்லி டீம் தோத்தது காரணமே வந்துட்டு அந்த ஃப்ரீ கிட்ட மிஸ் பண்ணார் பார்த்தீங்களா டேவிட் வார்னர். அதாவது அவரோட நேச்சுரல்லே ப்ளே பண்ணியிருந்தால் ஒரு 4 ரன் 6 ரன்னாக வந்திருக்கும், கடைசியில் வின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த 4 ரன் டிஸ்டன்ஸ் இருந்திருந்ததுன்னா டெஃபினட்டாக டிசி வின் பண்ணியிருப்பாங்க. அவர் பண்ண அந்த மிஸ்டேக் தான். டிசி இந்த வருடம் ஐபிஎல்லிருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க என்றே சொல்லலாங்க. ஏன்னா தொடர்ந்து 3 மேட்ச் தோல்வி.